அண்ணா வணக்கம் இங்கே வாங்களேன் ஒரு சின்ன கேள்வி வேணும் அவசரமா அவசரமா போறீங்களா அண்ணா வணக்கம் இங்கே வாங்களேன் இங்கே ஓடாதீங்க இங்கே வாங்க இங்கே வாங்களேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்களே சும்மா கதைங்களேன் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன ஐயா பொன்னுதுரை பொன்னுதுரை சரி எந்த இடம் நீங்க பாவகுடிச்சேன் பாவகுடிச்சேன் ரைட் நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன் இங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க மோட்டர் சைக்கிளுக்கு வந்துருங்க இந்த மோட்டர் சைக்கிளுக்கு தமிழ்ல என்ன பேர் இல்ல அது மோட்டார்ன்றது ஆங்கில சொல் சைக்கிள்ன்றதும் ஆங்கில சொல் மோட்டார் சைக்கிள் தனி ஆங்கிலம் அது தமிழ் இல்ல தமிழ்ல சொல்லுங்க இனிப்பு வாங்கி சாப்பிடுங்க சரியா நம்ம நிகழ்ச்சி இருக்குது யூடியூப்ல கட்டாயம் நம்ம நிகழ்ச்சியை பாருங்க சரியா அண்ணாச்சி வணக்கம் நான் ஏடிவிஎல் யூடியூப் சேனல் இருந்து வரேன் என்ன கண்டிருக்கீங்களா தெரியும் சரி உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாடி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரி பைக்குக்கு பெச் போயிட்டு எனக்கு தெரிஞ்சாங்க பைக் ஓட மாட்டீங்க இந்த தலையில இருக்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது தலை கவசம் வெரி குட் சூப்பர் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க ரைட் பை அண்ணா வணக்கம் இங்க வாங்க உங்களோட பேர் என்ன சந்திரகுமார் சந்திரகுமார் எந்த இடம் நீங்க சவுக்கடி சவுக்கடி இங்க என்னதுக்கு வந்திருக்கீங்க மோட்டார் சைக்கிள் தான் எந்த சைக்கிள் உங்கட உங்க அப்பாவுக்கு கணக்கு கொடுக்க வந்தோம் அப்பாவுக்கு கணக்கு என்ன பிரச்சனை இதுல சேவ்ஸ் பண்ண இல்ல ஸ்டார்ட் வருது இல்ல ஸ்டார்ட் வரது இல்லை சர்வீஸ் பண்ண இல்லை சரி ஓகே நான் இப்போ ஒரு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்க சொல்லுங்க இந்த சீட்லாம் இருந்து வந்தீங்க நீங்க சீட்டுக்கு தமிழ்ல என்ன பேர் நல்லா யோசிச்சு பாருங்க சீட்டுக்கு தமிழ்ல என்ன பேர் தெரியாதா அதுக்கு பேர் குந்துகை குந்துகை என்னது குந்துகை குந்துகை நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுக்கான ஒரு சின்ன பரிசு சரியா ரைட் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க பாருங்க சரியா இங்க பாசன இங்க வாங்கல ஒரு சின்ன கேள்வி பாசன தெரியாது நான் சொல்லி தருவேன் நான் சொல்லி தருவேன் நான் சொல்லி தரேன்னு தெரியாது நான் சொல்லி தரேன் இங்க வாங்கல சொல்றேன் இங்க வாங்கல நான் சொல்றத கேளுங்களேன் நீங்க ஓடக்கூடா ஓடக்கூடா சவாலுக்கு முகம் கொடுக்கணும் இங்க வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா இங்க நான் சொல்லி தரேன் உங்களுக்கு வணக்கம் உங்களோட பேர் என்னண்ணா ராஜ் கிளாச் ராஜ் ராஜ் சரி ராஜ் அண்ணா இங்க என்னது வந்திருக்கீங்க பைக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை டயர் மாத்தணும் இந்த டயருக்கு தமிழ்ல என்ன பேர் தெரியல இந்த பைக்கா இல்ல சுசுகி அந்த சுசுகி பைக் டயருக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லணும் தெரியல தெரியல சரி அப்ப அந்த கிரீஸ் இருக்கு தானே அதுக்கு தமிழ்ல என்ன தெரியாதா கிரீஸுக்கு என்ன சொல்றது உயவு பசை என்னது உயவு பசை உயவு பசை கிரீஸுக்கு சொல்றது உயவு பசை டயருக்கு சொல்றது உருளிப்பட்டை என்னது உருளிப்பட்டை உருளிப்பட்டை ரைட் நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுக்கான ஒரு சின்ன பரிசு உங்களோட நிகழ்ச்சியில போய் ஏடிவிஎல் இந்த இருக்கு இதை அடிச்சு பாருங்க யூடியூப்ல பாருங்கண்ணா நன்றி வாங்க தெரியும் அடி சொல்லி தரேன் வாங்க வணக்கம் உங்களோட பேர் என்ன தாஸ் தாஸ் என்ன தாஸ் தாசா காளிதாசா ஜேசு தாசா தாஸ் தான் சரி எந்த இடம் நீங்க தம்மாளமலி தம்மாளமலியா கொடாமலம் அது எங்க இருக்கு பதிலூர் பதில ரோட்டுக்கு போகணுமா ஆ சரி எனக்கு தெரியாது அதான் கேட்டேன் சரி இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் சரியா போல் அது என்னது அது என்னதுல இருந்து சத்தம் வந்துச்சு ஹோன்ல இருந்து ஹோன் தமிழ்ல என்ன அதுக்கு பேர் ஒலிப்பி என்னது ஒலிப்பி ஒலிப்பி நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாலும் ஒரு சின்ன பரிசு இனிப்பு வாங்கி சாப்பிடுங்க சரியா நம்ம நிகழ்ச்சி இருக்குது யூடியூப்ல நம்ம நிகழ்ச்சியை பாருங்க சரியா ஏடிவிஎல் அடிச்சா வரும் சரியா நன்றியா இந்த ஐயா டெங்கு ஐயா வணக்கம் நான் ஏடிவிஎல் சேல்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க இல்ல உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா என்ன பேர் உங்களோட ரெண்டு பேர் அருணன் அருணன் சரி அருணன் சொல்லுங்க டைனமோ தெரியுமா உங்களுக்கு
டைனமோ தெரியும் தெரியும் டைனமோக்கு தமிழ்ல என்ன தெரியாது தெரியாதா சரி இப்படி தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் பல நிகழ்ச்சிகள் செய்யறேன் நல்லமா நம்ம நிகழ்ச்சி நல்ல நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு சரியா டைனமோக்கு தமிழ்ல துணைமி துணைமி சரியா நம்ம நிகழ்ச்சி இருக்குது யூடியூப்ல கட்டாயமா ஏடிவிஎல் நடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும் ஏடிவிஎல் சரியா எனவே நண்பர்களே இந்த காணொலி மூலமாக நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் டைனமோக்கு துணைமி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் எங்கேருந்தையா நீ தேடி எடுக்கிற அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது தானே தமிழனுக்கு தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பது ஐம்பெரும் காப்பியங்கள் அதில் தொல்காப்பியத்தில் இலக்கணம் சுத்தமாக தமிழில் இருக்குது நிச்சயமாக நீங்கள் அதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் சரி துணைமி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் தகல்வும் துணைவும் விரைவு பொருள் இது அகர முதலியில் உள்ள ஒரு விஷயம் தொல்காப்பியில் இருக்குது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் புரட்டி பாருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சைனிங் ஆஃப் உலகிலேயே மிக சிறந்த செல்வம் கல்வி செல்வமாகும் அந்த கல்வி செல்வத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக இந்த காணொளியை தயாரிப்பதற்காகவும் இந்த காணொளியில் இடம்பெற்ற மக்களுக்கு அன்பளிப்பு வழங்குவதற்காகவும் உதவி புரிந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நிரோஜன் சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி இந்த காணொளியை பார்த்து தெரியாத விடயங்களை கற்றுக்கொண்ட அனைவரும் நிரோஜன் சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சார் வணக்கம் சரியான சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா தெரிஞ்சிருக்கணும் சொல்லுங்க தெரியாது அடி ஒன்று வாங்குவோ உங்களோட பேர் என்ன முஸ்தாக் முஸ்தாக் என்ன என்ன செய்றீங்க நீங்க நான் வந்துட்டு ஆஃபீஸில் வேலை செய்யறேன் என்ன ஆஃபீஸ் அது ப்ரைவசியா இல்லை ப்ரைவசியா இருக்கட்டும் ரைட் ஓகே என்னன்னு சொன்னால் இதில் பதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லை நம்ம எல்லாருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சில விஷயங்கள் மறந்து போகும் அப்படியேப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நடத்தி போட்டு செஞ்சால் நிச்சயமாக அது மறக்காது அப்படித்தானே அப்போ எங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்லேயும் நாங்கள் போய் இதை சொல்லலாம் நம்மட மக்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சந்தோஷமான நிகழ்ச்சியில் அடி வாங்கத்தான் வேணும் சரி சரி ஓகே கடைசி எப்போ அடி வாங்கினேன் கடைசி அடி வாங்கினேன் கிரேட் லெவனில் கிரேட் லெவனில் யார் சார் அடிச்சு சார் அடித்தது டீச்சரா சார் தான் சார் என்ன பாடத்து என்ன பாடம் சார் என்ன பேர் அவர் சொல்ல முடியுமா பாடம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பாடம் ஹிஸ்ட்ரி பாடத்தில் என்ன சார் பேர் தெரியுமா ஜமால்தீன் ஜமால்தீன் இதுவும் ஹிஸ்ட்ரி தான் சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட் ஓகே இது வந்து இப்போ 9வது ஆண்டு புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பதிலில் இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது 8வது ஆண்டு 7வது ஆண்டு சந்தர்ப்பத்தில் இருந்துச்சு இது பிறகு அதை மாற்றி 9வது ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க 7வது ஆண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே அந்த பத்திரிகையுடைய பேர் தான் அடிச்சு போச்சு